அருமை தமிழர்களே, அன்பான வணக்கங்கள். ஒரு வீட்டில் ஒரு பெரியவர் ஒருத்தர் காலை நேரம் அறையில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ குட்டி பொண்ணு பேத்தி அங்கேருந்து ஓடி வந்து, தாத்தா தாத்தா, காஃபி கேட்டிங்களே, ரெடியாக இருக்கான், அம்மா அவங்கள டைனிங் டேபிளுக்கு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லுது. அந்த தாத்தாவை பார்த்தா அப்படியே முகம்லாம் வேர்த்து ஊற்றுது அவருக்கு, லேசாக நடுங்குது, ஒரு இடத்தையே முறைச்சி பார்த்துட்ருக்கிறாரு. அப்படின்னு அவர் அப்படியே பதறி போயிட்டார். என்ன தாத்தா, ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு ஓடி போய், அம்மா அம்மா அங்கே வா, தாத்தாவை பாரு, அவருக்கு வேர்த்து ஊற்றுது, அப்படியே உடம்புலாம் நடுங்குது அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு கத்திக்கிட்டே போய் அம்மாவை அழைச்சிட்டு வந்து காட்டுது. அவர் ஒரு இடத்தையே பார்த்துட்ருக்கிறாரா, அம்மா அங்கேருந்து வந்து, என்னப்பா என்னாச்சு, அவங்களுடைய அப்பா, என்னப்பா என்னாச்சு அப்படின்னு அவர் ஒரு இடத்த காட்டுறார். என்னது பா 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 அப்படின்றார் அவர். அவர் கண்ணுக்கு அது பாம்பாக தெரியுது. அந்த குட்டி பொண்ணு போய் அங்கே இருக்கிற அந்த பாம்பை அப்படி கையில் எடுத்து, தாத்தா இதுதான் நீ பயந்த பாம்பு அப்படின்னு காட்டுது. என்னன்னா, ஒன்றும் இல்லை, அந்த அறையில் கொஞ்சம் வெளிச்சம் குறைவாக இருக்குது, ஒரு ஜன்னல் தான் திறந்துருக்கு, வெளிச்சம் குறைவாக இருக்கிறதுனால கொஞ்சம் தூரக்கு இருந்த ஒரு கயிறு, இந்த குட்டி பொண்ணு அப்படி கையில் எடுத்து இப்படி ஆட்டுதே கயிறு, வெளிச்சம் குறைவாக இருந்ததுனால தொலைவில் இருந்து பார்க்குறப்போ அந்த பெரியவருக்கு கண்ணாடி வர இல்லையா பாம்புன்னு நினச்சி பயந்துட்டார். இப்போ பாருங்கள், அங்கே உண்மையிலே இருந்தது என்ன, கயிறு தான், பாம்பு இல்லை. அலங்களில் தோன்றும் பொய்மை அரவுன்னு கம்பன் எழுதுவான், அவன் மாலையை சொல்கிறான், மாலை அணிந்து கொள்ளுகிற மாலை தூரகம் பார்க்குறதுக்கு பாம்பு மாதிரி இருக்கும், அப்படி தான் இந்த பிரபஞ்சம் கூட அப்படித்தான் அப்படின்னு கம்பன் ஆன்மீகமாக சொல்லுவான். அதை விட்டுருங்க, இப்போ தொலைவில் இருந்த வெறும் கயிறை இவருடைய மனசு பாம்புன்னு நம்பிடுச்சு. மனசு நம்பிட்ட காரணத்தினாலேயே நிஜமாலுமே அங்கே ஒரு பாம்பு இருந்தால் என்னெல்லாம் எப்படி நடுங்குமோ, வேத்து கொட்டுமோ, நாக்கு குளரும், அத்தனையும் நடந்துருச்சு. இதைத்தான் நம்முடைய மனோ தத்துவ நிபுணர்கள்லாம் கயிற்றுக்கும் பாம்புக்கும் வேறுபாட்டை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்றாங்க. பல விஷயங்களில் அது உண்மையிலேயே பிரச்சனையாக இருக்காது, ஆனால் அது பிரச்சனைன்னு நம்ம மனசு நம்பிடுச்சுன்னா அவ்வளவுதான், அதை அப்படியே சாதாரண விஷயத்தை நம்மளால் மேலே 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 அதை இடியாப்ப சிக்கலாக மாற்றிடுவாங்க. இடியாப்ப சிக்கல்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இந்த இடியாப்பம் இருக்கு இல்லைங்களா, அதில் அந்த அந்த ஒரு முனை இன்னொரு முனை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமா, அப்படி போட்டு இடியாப்பம் ஒன்றுக்குள்ளே ஒன்றா மாட்டிக்கிட்டு இருக்குல்ல, அது மாதிரி ஆக்குவது எளிமையான சிக்கலை கூட நீங்கள் சரியாக பார்த்து தெரிந்து கொண்டு விட்டால் அந்த சிக்கல் ஒன்றுமில்லாமல் போய்விடும். கண்ணதாசன் எழுதுவார், பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும் அப்படின்னு. என்னது பார்க்க தெரிஞ்சா, கண்ணால் பார்க்கல, சரியான கோணத்தில் ஒரு விஷயத்தை பார்க்க தெரிந்து கொண்டோம் என்றால் சிக்கல்கள் கூட சீக்கிரமாக விடுபட்டு போய்விடும். நாம் அதை கயிறுன்னு சரியான கோணத்தில் சரியான அறிவு வெளிச்சத்தோடு பார்ப்பது தான் வாழ்வில் பல சிக்கல்கள் ஒன்றுமில்லாமல் போவதற்கான சீக்ரெட். நம்முடைய தலைவர்களில் லால் பகதூர் சாஸ்திரி அப்படின்னு ஒரு பெரியவர் இருந்தார், நீ கேள்விப்பட்டிருப்பீங்க, வரலாற்றில் நம்ம எல்லாம் படிச்சிருப்போம். அவர் கொஞ்சம் குள்ளமாக ஒல்லியாக இருக்கிறவர். கோவிந்த் வல்லப் அப்படின்னு இன்னொருவர், அவர் நல்ல தாட்டியான உடம்பு, காத்திரமாக இருப்பார். அவங்க ரெண்டு பேரும் ஒரு காரில் போகிறாங்க, ஒரு சின்ன விபத்தாகிருது. இந்த விஷயம் தெரிஞ்சு பண்டித ஜவஹர்லால் நேரு வேக வேகமாக அங்கிருந்து வருகிறார். வந்து என்னாச்சு 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 அப்படின்னு, ஒன்றும் இல்லை, மாதிரி காரு டக்குன்னு மரத்து மேலே இடிச்சிருச்சு, கோவிந்த் வல்லப் கீழே ஊந்துட்டாரு, நான் அவர் மேலே ஊந்தேன் அப்படின்னா லால் பகதூர் சாஸ்திரி. உடனே நேருஜி அவர்கள், நல்ல காலம், அப்பாடா ஒரு பெரிய விபத்திலிருந்து தப்பித்தோம் அப்படின்னு லால் பகதூர் சாஸ்திரி சிரிச்சுக்கிட்டே சொன்னார். என்னது தப்பித்தோம், என்னோடய நல்ல நேரம் தப்பித்தோம், இதே நான் கீழே விழுந்து என் மேலே கோவிந்த் வல்ல விழுந்தா என்ன ஆயிருக்கும் நினச்சி பாருங்க அப்படின்னார். அவர் நல்லா குண்டாக இருக்கிறவர், அவரு கடியில் இத்தொண்டு லால் பகதூர் சாஸ்திரி விழுந்தா என்ன ஆயிருக்கும், சொல்லப்போனால் கார் போய் மோதிச்சே அது கூட விபத்து இல்லை, இவர் மேலே அவர் விழுந்தா அதான் பெரிய விபத்தாக இருக்கும். எந்த ஒரு விபத்து நடந்த நேரத்தில் கூட ஒரு விஷயத்தை நையாண்டியாகவும் சாதாரணமாகவும் எடுத்துக்கொள்ளுகிற பக்குவம் தலைவர்களுக்கு இருந்தது. இப்படி சொல்றனே, அப்படி எடுத்துக்கொள்ளுகிற பக்குவம் இருந்ததனால்தான் அவர்கள் தலைமை நிலைக்கு உயர்கிறார்கள். வாழ்க்கையில் நாம் கூட தலைமை நிலைக்கு உயர வேண்டும், நம்முடைய சிக்கல்களுக்கும் நம்முடைய சூழல்களுக்கும் நாம் தலைமையேற்க வேண்டும், நாம் அதை நம் கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்களா?
சரியாக பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். விபத்தாக இருப்பதை கூட வித்தியாசமான கோணத்தில் அணுகினால் ஆனந்தமான ஒன்றாக நினைத்து சொல்லி கேட்டு சிரிக்கக்கூடிய ஒன்றாக மாற்றுகிற பக்குவம் நம் மனதுக்கு வந்துவிடும். வாழ்க்கையில் எல்லாமே அது பிரச்சனைனா பிரச்சனைங்க, இல்லையா ஒன்றும் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. இஃப் யூ திங்க் யூ கேன், எஸ் யூ கேன். இஃப் யூ திங்க் யூ கேனாட், எஸ் யூ கேனாட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை உங்களால் தீர்க்க முடியும் என்று நம்புங்கள், தீர்ப்பீர்கள். இது ஒரு நாளும் முடியாது, இது பெரும் பிரச்சனை என்று நினைக்கிறீர்களா, உங்கள் நினைப்பே அதை பிரச்சனையாக மாற்றிவிடும். உன் நம்பிக்கையே உன்னை காப்பாற்றும் அப்படின்னு விவிலியத்தில் ஒரு வார்த்தை வருமே, அது மாதிரி எது உங்களால் முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை நிச்சயம் செய்து முடிக்கிற ஆற்றல் உங்கள் மனம் உங்களுக்குள்ளே கொண்டு வந்து தருகிறது. முடியும் என்று நினையுங்கள், நிச்சயம் நல்லபடியாக முடியும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.